Hi friends, welcome to Just Try Foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்டஃப்டு மஷ்ரூம்ஸ் வித் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே மஷ்ரூம்ஸ் வித் சிக்கன் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தரலாம். நான் வந்து ஒரு 5-6 மஷ்ரூம் எடுத்து அதை நீளமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கன் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து வேக வச்சே எடுத்து வச்சுருக்கேன் விசில் விட்டு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிவிடுங்க. ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அதை குக் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு மஷ்ரூம்ஸில் இருக்க வாட்டர்லேயே வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். நீங்கள் அதை ஒரு 5-10 minutes மட்டும் குக் பண்ணால் போதும், உங்களுக்கு நல்ல சாஃப்டான மஷ்ரூம் வந்து கிடைச்சிடும். அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த சிக்கனில் இருக்க போன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 3 teaspoons குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த ஆயிலில் சேர்த்துடுங்க. 5-10 minutes ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆனியனோட சிக்கனும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2 minutes ஆகுது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 spoon பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக மஷ்ரூமையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணுங்கள். நல்லா ஒரு 2 minutes அகைன் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாண்ட்விச் சாஸ் வந்து 2 teaspoons ஆட் பண்ணுறேன். ஆரஞ்சு கலரில் இருக்கும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இல்லாதவங்க மைனீஸ் இருந்ததுன்னா மைனீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப ஸ்பைசி வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு பெப்பரோட ஸ்பைசினஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிஷ்ஷில் கிடைக்கும். இப்போது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த ஸ்டஃப்டு மஷ்ரூம்ஸ் வித் சிக்கனை வந்து நீங்கள் 2 different types சாப்பிட்லாம். 2 பார்த்திங்கன்னா மைதா மாவு தான் தேவைப்படும். நான் வந்து 1 cup மைதா மாவை ஆட் பண்ணி சால்ட் போட்டு நம்ம எப்போவுமே யூஸ்வலாக நானுக்கு எப்படி பிசைவோமோ கொஞ்சம் ஆயில் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு டவ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வச்சு நம்ம சப்பாத்தி இதில் போட்டு திருப்பி எடுத்து நீங்கள் ஜஸ்ட் இதை உள்ளே வச்சு ஒரு ராப் மாதிரியும் சாப்பிடலாம். இன்னொரு மெத்தட் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு கேக் மாதிரி ஒரு புட்டிங் மாதிரி உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து இந்த மஷ்ரூம் ஸ்டஃபிங்ஸ் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த மைதா மாவை நல்லா வந்து ஒரு பவுலில் வைக்கிற மாதிரி அழகாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துடுறேன். அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங்ஸை வச்சிடுறேன். நம்ம ஸ்டஃபிங்ஸை ஆட் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீஸ், மொசரெல்லா சீஸ் இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. இல்லை உங்ககிட்ட எந்த சீஸ் இருந்தாலுமே அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு லேயர் சிக்கன் போட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு லேயரு சீஸு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அவனில் வச்சிடலாம். உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனால் நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த நான் வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் கமுத்தி வச்சிட்டிங்கன்னா பார்க்க வந்து ஒரு புட்டிங் மாதிரி தெரியும். அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரேப்பாக வச்சு சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான சீஸ் எல்லாம் துருவிட்டு ஜஸ்ட் ரோல் பண்ணி சாப்பிடலாம். உங்களோட கன்வீனியண்ட்டில் இது 2 types நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த இதுக்கு மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறது என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் அவுட் மை சேனல். ரெசிபீஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்ட் ட்ரை.